பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடியேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிமை, வாழ்வில் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். மேடு பள்ளங்கள் இருக்கும், கனவு வரும், சொப்பனம் வரும், தரிசனம் வரும். ஆனால் அவருடைய கிருபை மட்டும் நம்மை ஒவ்வொரு நாளும் புதுமையாய் நம்மை நடத்துகிறது. கைகளை தட்டி மகிமையான தேவன் இன்றைக்கு நம் அச்சில் வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது தலை வணங்கி பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். கந்தை ஓரிந்தறிந்தனை நீதியின் நாடை கணக்க ஊடு சோவிச்சனை மந்தையில் சேர்த்து வைத்தனை கடும் வீணைகள் மாற்றியந்தனை காற்றனை கந்த மலர் பாதனே கனகரத்னமேருவே கந்த மலர் பாதனே கனகரத்னமேருவே சிந்தை உவந்து வந்த தியாகராஜனே சுவாமி உனக்கு நிகரானவர் யாரிருந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார் மகளுக்காய் சாவாளோ கூட பிறந்த தமையன் தம்பி காய்மாய்வானோ நேயன் நேயர்காய் சாவானோ தனது உயிரை நேர் விரோதி காய்வானோ மனுலையில் நீசர்களுக்காக வந்து காயும் மனமடவர்காக மரித்தாய் சுவாமி உனக்கு நிகரானவர் யார் யா
கந்தை முறிந்தறிந்தனை நிதியின் நாடை கணக்க மூடு தொப்பித்தனை மந்தையில் சேர்த்து வைத்தனை கடும் வினைகள் மாற்றியந்தனை காத்தனை கந்த மலர் பாதலே கனகரத்னமேருவே கந்த மலர் பாதலே கனகரத்னமேருவே சிந்தை உமந்து வந்த தியாகராஜனே சுவாமி உனக்கு நிகரானவ யார் தனக்கு தனே நிகரம் தாதை திருசூதனார் தனக்கு தனே நிகரம் தாதை திருசூதனார் மனுகுலம் தன்னை மீட்க மானிட ராகவந்த உனக்கு நிகரானவ யார் முழுவதிலுமே உனக்கு நிகரானவ வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை மகாராஜனே, விடிவள்ளி நட்சத்திரமே, தேவரேற்குள்ளே உமக்கு ஒப்பானவன் யார்? தாய் மகளுக்காய் சாவாளோ? தமையன் தமையனுக்காய் சாவானோ? சகோதரன் சகோதரனுக்காக சாவானோ? நேயன் நேயருக்காய் சாவானோ? சிநேகிதன் சிநேகிதனுக்காய் சாவானோ? தனதுயிரை நேர் விரோதிக்காக எவனாவது ஈவானோ? நீ இம்மண் உலகில் நீசர் எமக்காக வந்து காயும் மன மடவர்க்காக மரித்தாயே சுவாமி, பாதாளத்தில் புக வேண்டி எங்களுக்காக நீ மரித்தாயே சுவாமி, உமக்கு நிகரானவர் யாரையா? ஓ அல்லேலூயா! தியாகராஜனே, இன்றும் உயிரோடு இந்த அண்டாச்சராச்சரங்களை கவனித்துக் கொண்டிருப்பவரே, ஒரு நாள் ஒன்று வரும் பொழுது உம் நாமத்தை சொல்லி வாழுகிற நாம் அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் உம்மை பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறோம் அப்பா. விசுவாசத்தோடு ஓட்டத்தை முடித்து உம்முடைய ராஜ்யம் வந்து உம்முடைய இன்ப முகத்தை தரிசிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயத்திலே நீர் கொடுத்து விட்டு போன வார்த்தைகளை மட்டுமே நம்பி வாழ்கிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். அடியானையும் இந்த பிளஸிங் ஹவுஸையும் நேரலே இல் என்னோடு பங்கெடுக்கிற என் பிள்ளைகளையும் பரிசுத்தாவின் பரிபூரமான ஆளுகை கொடுக்கிறேன். சகல சத்துக்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரீடு கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, உம்முடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடே இருக்கிறோம். நீதிமொழி 10:22 வாசிக்க கேட்கலாம். நீதிமொழி புத்தகம் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நேற்று ஆலன் வந்து உட்கார்ந்துருந்தான். நான் சொன்னேன், நீ வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கணும், வீட்டை விட்டு ஓடிடணும் அப்படின்னு. சாப்பா, நீ யாருன்னு என்ன என்ன நினச்சிருக்கேன்னு தெரியாது. உங்கள் அப்பா ரெண்டு தடவை நீ கூப்பிட்டு வந்திருக்கான், ரெண்டு தடவை பார்த்துருக்கேன், அவ்வளோதான்.
அவங்க அப்பா வந்து என்கிட்ட வளர்ந்தவன் ஃபைசல் கான், இவர் பேர் ஃபாசில் கான், அவர் பேர் ஃபைசல் கான். அப்போ இவர் தானே என் மகன், நான் இப்போ துபாயில் இருந்தவன், வந்த உடனே மகனை கூப்பிட்டு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இதாண்டா வீட்டுக்கு வந்தோடனே இவன் என்னை நேசிக்க ஆரம்பித்தான். தினம் என் ஸ்டேட்டஸில் பார்ப்பான், ஃபைசல் கான்னு ஆலன்னு போட்டிருந்தேன். ஃபாசிலா ஃபைசிலா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். வந்தேன், கர்த்தர் சொன்னார், ஓடி வந்தான், ஒப்பு கொடுத்துட்டான், வீதி வீதியாக அலைஞ்சிருக்கான். மியூசிக் டைரக்டர் இல்லாமா, ஏஆர் ரகுமான் ஸ்கூலில் போய் படிச்சிடலாமா, பைபிள் காலேஜில் போயிடலாமா, என்ன வேறு எங்கேயாவது மியூசிக் காலேஜுக்கு போயிடலாமா. போன ரெண்டாம் மாதத்துலேயே ஒருத்தர் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவேன். பைபிள் காலேஜில் போனாலும் இது நடக்கும். தேவ சித்தம் செய், அவர் விரும்புவதை உன்னில் நிறைவேற்றுவார். கைகளை சட்டி அதுக்கு நான் பைபிள் காலேஜில் போக வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. இங்கே முதலுக்கே மோசம் இங்கே வட்டியை பார்க்கறது. நீ வீட்டில் தனியாக இவ்வளவு டைம் கிடைச்சும் கட்டுப்பாடான பெற்றோர்கள் இருந்துமே மொபைல் உன் கையில் கிடச்சிச்சு, நான் உன்னே பிடிக்க முடியலை. 140 தான் போய்கிட்டு இருக்கேன், சரிதானே? அங்கே உனக்கு சர்வ சுதந்திரம். உன்னை சுற்றி இருக்கவன் என்கரேஜ் பண்ணுறவன், ரெண்டு பேருக்கும் மாமா வேலை பார்த்துருவாங்க. ஏய் பேசுடா பேசுடா டே பேசுடா, ரெண்டே மாதத்தில் டைவேஸ் ஆகி அப்படியே உட்காந்துருப்பானுங்க, மொட்டையடிச்சு உட்காந்துருப்பான், எவனும் வரமாட்டான். பேசுறா பேசுறான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் வரமாட்டான். டேய் 10 நாளாச்சுடா சாப்பிட்டு வருமானம் இல்லை, அவளும் போயிட்டா, என்ன சொல்ல என்ன மாப்பிள்ள, என் வீட்லேயும் என் சம்சாரம் ஸ்ட்ரிக்ட் மாப்பிள்ள, வேணும் ஒரு 100 ரூபா அனுப்புகிறேன், இனிமேல் இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதியா. யார் சேர்த்து விட்டானே புரோக்கர் அவன். ஆமாடா விழுந்துடாத சரியா, ஆமாம் போய் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி ஏஆர் ரம்மான்லாம் ரேஞ்சுக்கெல்லாம் போகாத, என்ன எக்கச்சக்கம் ஆயிரும் பிறகு, கந்தலும் கதக்கலும் ஆயிரும். கழுத நினச்சான் கந்தலும் கதக்கலும், அதுக்கு வேறு எதுவும் நினைக்க தெரியாதுல்ல. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு உனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வரும். இவருக்கு தாயே மிஞ்சிட்டு மாற ஹோட்டலில் மட்டன் வறுவல் சாப்பிட ஆசை வரும். கழுதுக்கு என்ன ஆசை வருதான், இங்கேயா கந்த துணி கிடைக்குதா, கிழிஞ்ச பேப்பர் வால் போஸ்ட் இருக்கா, அதை கந்தலும் கதக்கலும் தான். அதெல்லாம் விட்டுரு, கர்த்தர்கிட்ட உட்காந்து காத்துரு. உன் வாழ்க்கை சரியாக இருக்க நீயே ஜட்ஜ் பண்ணு. சரியானதுக்கப்புறம் ஆண்டவரே முடி சித்தன்னு கேளு, சொல்லித்தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டுமே வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். அது கஷ்டமான காரியம், ஆனால் காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நீங்கள் எண்ணுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் மேலாக கொடுக்கிற. இதுவரை என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை ராஜ்குமார், கர்த்தர் உன்ட்ட சொல்கிறார். இப்போது கேள், உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள். ஒரு அல்லேலூயா, இதான வசனம். சந்தோஷம்னா என்ன ராஜகுமார், அம்மாட்ட 500 ரூபா கேட்டால் 500 ரூபா கொடுத்துட்டாங்க சந்தோஷம், அம்மாட்ட 500 ரூபா கேட்டு 2000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா முழு நோட்டா, ஏன் அப்பா உனக்கு பிடிக்க முடியுமா, எனக்கு எதாவது வாங்கிட்டு வரல வாங்கிட்டுருவியா, யோசிக்கிறாவே உனக்கா, நானே இந்த 2000 ரூபாய் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், இதில் உனக்கு வேறு வாங்கிட்டு வரணும் பக்கம், ஏன்னா 2000 ரூபா கொடுத்துட்டா நிறைவான சந்தோஷம். அதான் கர்த்தர் கொடுப்பாராம். நீ இந்த சோட்டாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற வெக்கம் கட்ட பிச்சைக்கார பயில்களா, என்ன வேணும், வெங்காயம் வேணும், கருவாடு வேணும், சட்டை வேணும், சட்டி வேணும், போட்டுக்கிற பணியன் வேணும், வீடு வேணும், ஒரு சின்ன பைக்கு வேணும், என் லூசு பயிலே. அவர் உனக்கு நினைத்திருக்கதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. எப்போ பிச்சைக்கார ஜெபம் பண்ணாதீங்க. யுவர் ராயல் சொசைட்டி இன் த வேர்ல்டு, கைகளை தட்டி. ராஜ ரீக குடும்பம், ராயல் ஃபேமிலி இன் த வேர்ல்டு, யூ ஆர் எ கிங். கிங்னா கிங் மாதிரி தான் பேசணும். ஐஏஎஸ் எக்ஸாம் போகும்போது, இந்த இன்டர்வியூக்கு போகும்போது அவர் டக்குன்னு ஒருத்தர் ஃபேனை போட்டாங்க. ஐஏஎஸ் இன்டர்வியூவில் போய் உட்காந்துருக்கார், பேப்பர் வச்சு சடான் சேரை விட்டு ஓடி படப்படன்னு பேப்பர்லாம் பறக்கி டேபிளில் வச்சார். ரிஜெக்டட் போகலான்ட்டவங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து உட்காந்துக்கிட்டு பேப்பரை பிறக்குவான், என்ன செஞ்சுருக்கணும், நீ உடனே பெல் அடிக்கணும், பியூன் ஓடி வருவான் பேப்பர் எடுத்தப்பாம்மா. நம்முடைய லேங், இந்த பாடி ஸ்லாங்லேயே நம்ம ஸ்டாண்டர்டை புரிஞ்சுக்குவான். இந்த கையை என்னப்பா எங்கே போயிட்டு வர அப்படின்னாலே, என்ன தம்பி வா நல்லா இருக்கேப்பா, இது ஒரு ஸ்டாண்டர்டு, எப்படியா என்ன சொல்கிறாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு இப்போ தங்கம் ஆரம்பிச்சு உனக்கு.
நீ ராயல்னா ராயலாக தான் பிஹேவ் பண்ணணும். நீ உனக்கு தான், உனக்கு தான் ரொம்ப இது அத்தாச்சி தாத்தா அப்பாய் விட்டு கொன்னே விடுவேன். வேறு ராயல் வாங்க அத்தாச்சி ஒரு கெஸ் பண்ணும், ஐ லவ் யூ பாட்டியை நேசிக்கிறேன், பாட்டியை மட்டும் சப்பலாக செலவு செலவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா ஐயோ அவங்க அவங்க ஃபுல்லாக உள்ள விட உள்ள இருக்க முழு ஆளும் வெளியே தெரிஞ்சிடும் பேசுகிற அந்த ஆக்ஷன்லையே. உனக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாப்பிள்ளைய பேசுறதுலேயே அவன் ஸ்டாண்டர்ட் புரிஞ்சிடும் நமக்கு, இவனுக்கு இப்படித்தான். இதுக்கு மேலே எப்போ அதிக சொற்களின் மிகுதியினால் பாவம் பிறக்காமல் போகாது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பேதுரு மீன் பிடிக்கிற முக்குவனை பார்த்து சொன்னாங்க, இவனும் அவரோடு இருந்தவன். இப்போ உன் நேச்சர் கேரக்டர் தான் ஏ அது அதுதான் உன் நேச்சர் கேரக்டர். கடைக்கு போக ஒரு ரூபா பொறியுண்டையை வாங்கி சாப்பிடுவேன். நீ இப்போ வந்து இருக்கிற இடம் வேற இல்லையா? இப்போ சதீஷை பார்த்தானா, நீங்கள் இப்போ டென்சிங் டேல் கூட இருக்கீங்களா கேட்டுருவாங்க கட்டாயங்க. அவர் ட்ரெஸ் கோடு, அவர் பேசுகிற விதம், அந்த சாஃப்ட்னஸ்ஸு. நீங்கள் இப்போ டென்சிங் டேனில் ஊழியத்தில் இருக்கீங்களா கேட்டுருவாங்க. ஏன்னா வா ஏய் அப்படின்னா எப்படி இருக்கும் மாற்றணுண்டா? இல்லை எனக்கு இவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார், எனக்கு இஷ்டம் செஞ்சேன், எனக்கு இஷ்டம் செஞ்சேன், அதைத்தான் கட் பண்ணி போடணுன்றேன். நமக்கு இஷ்டத்தை நம்ம செய்யக்கூடாது, அவர் இஷ்டத்தின்படி தான் நம்ம மாற்றிக்கணும். இல்லையே இல்லையா? எனக்கு இஷ்டம் செஞ்சேன், எனக்கு இஷ்டம் செஞ்சேன், என்னுடைய இஷ்டம் நான் செய்கிறேன், செய்யே கொளுத்து சித்தனை எழுதி புதைக்கட்டும் சிதானப்பா. இன்னொருத்தர் இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பதுதான் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். கைகளைத்து கீழ்ப்படினால ஜீவனும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் கிருபையின் பரிபுணத்தின் பெறுகர்கள் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. தேவ சித்தத்தின்படி செய்வதற்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கணும். அப்பா எப்போ வாங்கி கொடுப்பாரோ அதில் வெயிட் பண்ணணும்ன்ற பல பிரச்சனைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு வந்திருக்கலாம். வாழ்க்கையில் கேட்ட உடனே கிடைக்காது, கிடைக்காதனால கவலைப்படாதீங்க. நான் முதல் மதுரைக்கு வந்தது ஒரு வாடகை வீட்டிலேருந்தே 375 ரூபாய் வாடகை, ரெண்டே பெட்ரூமு, ஒரு சின்ன ஹாலு, ஒரு பெட்ரூமு ஆஃபீஸாக வச்சுக்கிட்டேன், ஒரு பெட்ரூமில் நான் படுத்துக்கிட்டேன். எனக்கு அந்த வீடை வாங்கிடணும், துரசாமி நகர்னு பெரிய ரெசிடென்சியல் ஏரியா வாங்கிடணும் ரொம்ப ஆசை. விலை கேட்டேன் 3.5 லட்சம் ரூபா, உயிரை கொலாந்து போச்சு. 3.5 லட்சம் ரூபா கனவுலையும் கூட எனக்கு அப்போ அது வந்து 30 கோடி மாதிரி. 3.5 லட்சம் ரூபா எப்படி இருக்கும்னே தெரியாது. அழுதாவது ஜெபம் பண்ணேன், 5 வருஷம் பதிலே வரலைங்க. அதில் தான் டாப்லெஸ் கூரையில் ஒரே பாத்திரம் வெளியதாக இருக்கும். வெளியே போனால் சுற்றி வீட்டுக்கெல்லாம் மாடியில் ஏறிக்கு பையன் குளிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் உள்ளே போய் குளிப்பேன். அழுதேன், ஆண்டவர் எத்தனையோ ஊழியக்காரங்களே என்னெல்லாம் கொடுக்க எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படி ரொம்ப அழுதேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்தா இருப்பாருங்க. இங்கே நம்ம இதில் கேம்பஸில் மட்டும் 19 பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, கைகளை தட்டி கத்துறமே 19. என்னுடைய பாத்ரூம் என் ரூமுக்கு ஒருத்தவங்க பாத்ரூமுக்கு மட்டும் ஸ்பான்சர் பண்ணி கட்டி கொடுத்தாங்க. அந்த பாத்ரூம் 10x12 10x12 அகலம் எவ்வளோ பெருசுன்னு பார்த்துங்க. அதே ஒரு பெட்ரூம் சைஸில் தெய்வத்துக்காக காத்திருக்கணும். தெய்வம் கொடுப்பது உச்சிதமாக இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு தடுமாறக்கூடாது. விசுவாசத்தில் ரொம்ப கஷ்டம்தான் நம்முடைய சூழ்நிலை கடந்து போகிற பாதை. சூழ்நிலை காட்டிலும் கர்த்தரும் கொடுத்த வாக்கு தத்தம் பெரியது. வாக்கு தத்தம் பெருசா சூழ்நிலை பெருசான்னு அடிக்கடி கேட்பேன். என்ன பெருசு? வாக்கு தத்தம் பெருசு. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் நீ பரலோகம் போக மாட்டே, அவர் எடுக்கவே மாட்டார். நீயா எடுத்துக்கிட்டனா ஆகார் இஸ்மவேலை பற்ற மாதிரி தான் முள்ளா கடைசியோட குத்தும். மாமிசத்தில் நீங்கள் ஊழியத்தில் எடுத்து தீர்மானமாக இருக்கலாம், குடும்ப காரியத்தில் எடுக்க தீர்மானமாக இருக்கலாம், வியாபாரத்தில் எடுக்கிற தீர்மானமாக இருக்கலாம், திருமணத்தில் எடுக்கிற தீர்மானம் மாமிசத்தில் வந்தால் முள்ளு தான். கர்த்தர் கொடுத்தா தான் நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்தா தான் நிற்கும். உனக்கும் சரி, ஊழியம் செஞ்சிடலாமா, பொழைச்சிக்கலாமா, அங்குள் மாதிரிலாம் டை கோட்லாம் போட்டு பயங்கரமாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், டேய் ஆலன் நீ எதையோ நினச்சி கவலைப்படுறியப்பா,
10,000 20,000 ஒரு கீபோர்டு வாங்கி வாசிடுவோமான்னு கனவு கண்ட உடனே அங்கே போன இங்கே போனேன். இப்போ நீ வாசிக்கிற கீபோர்டு விலையெல்லாம் எவ்வளோ தெரியுமாடான்னு கேட்டேன். எப்போனாலும் எடுத்து வாசிக்கலாம். தொடக்கூட விட்டுருப்பாங்களா? நீ போகிற இடத்துல தொட விட்டுருப்பாங்களா? வாயை திறந்து சொல். தொட விட்டுருப்பாங்களா? தொட்டு பார்க்க விடுவாங்களா? இங்கே தொடவும் செய்யலாம், நீ என்னன்னாலும் செய்யலாம். 24 மணி நேரம் எடுத்து உன் திறமைகளை வளர்த்துக்கொள்ளலாம். ஆண்டவர் அவருடைய மாளிகையில் இருக்கிற அத்தனையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எவ்வளோ பெரிய இஸ்லாம் இதை நினச்சி பாரு. நீ உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிடுவேடானே. இதை நினச்சி பாரு. எந்தெந்த கீபோர்டெல்லாம் நீ பழகிற பாரு. உனக்கு இஷ்டமான ஒரு ஒரு தாளந்து, அந்த தாளந்தை வளர்த்திக்கொள்ளதுக்கு ஆண்டவர் எந்த இடத்துல அந்த உட்கார வச்சுருக்காரு பார்த்தியா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆளப்போகிறவன் மோசே என்று கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் 40 வருஷம் அரமணையில் வச்சு வளர்த்தார். அநாத பயலர், பரதேசியே, ஆளோட்டியை, அடிமையாக இருந்த யூத ஜாதியில் பிறந்த ஒரு எபிரேயனை, ஒரு யூத ஜாதியை சேர்ந்தவனை, ஒரு அடிமையை கொண்டு போய் அவன் திரும்பி ஆளுகை செய்ய வருகிறவன், 600,000 பேரும் மற்ற ஸ்திரீகளையும் குழந்தைகளும் ஆண்டு நடத்த போகிறவன் என்று தெரிந்து ட்ரைனிங் கொடுத்துட்டார். பாருங்க, முதல்ல எங்கே வச்சு? அரண்மனையில் வச்சு கைகளை தட்டி. அப்போ தேவன் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாருனா, நீ பின்னாடியில் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா. அப்போ அடங்கியிருக்கோணும். அந்த சித்தப்பா கூப்பிட்டாரு, அந்த அப்பா கூப்பிட்டாரு, ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. இப்போ என்ன அது, நீ என்ன கொடுக்க போகிற எனக்கு? வா, அங்கே கொடுத்த இன்றைக்கி ஒரு 500 கொடுப்பாங்க, 2 நாளைக்கு கொடுப்பாங்க, வா ஆயுசு முழுந்து விரட்டி விட்டுருவாங்க. இங்கே 10 ரூபா கொடுப்பேன், என்றைக்கும் கிடைக்கும். என்னையா நான் சொல்ல, சரியாயா? தப்பாக பேசுகிறேன், நல்லா பேசுகிறேன்யா? சரி, சரித்தனை பேசுகிறேன். சரி, என்ன இல்லை, தப்பாக பேசுனா தப்பாக பேசுகிறேன்னு சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஆண்டவர் தவறு செய்கிறவர் அல்ல, புரிஞ்சுக்கங்க. ஆண்ட ஒரு நாள் உன் வாழ்க்கையில் தவறு செய்கிறவர் அல்ல. இப்போ உனக்கு அப்படி தெரியும், பின்னாடினே நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஏன் என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார். அவர் கையை திறக்க அவைகள் திருப்தி அடைகிறது. சங்கீதம் 34:10 சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. சங்கீதம் 91:14 சொல்கிறது, என் நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஐஸ்வர்யம் அளிப்பதும் அதை அனுபவிக்க செய்வதும் தேவனுடைய அனுகிரகம். ஒரு டம்ளர் கேப்ப கஞ்சி ஆகட்டும், ஒரு டம்ளர் ரசம் சோறாகட்டும், கர்த்தரோடு வாழ்ந்து சாப்பிட்டு பார், சந்தோஷமாக இருக்கும். வேதஞ்சோ உன் பிதாக்கள் உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளை சந்ததி சந்ததின் மேலும் என் ஆசீர்வாதம் தங்கும். கைகளை தட்டி இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. டார்வின் தேரி எழுதினார். என்ன எழுதினார் டார்வின் தேரி? என்ன, குரங்கிலிருந்து தான் மனுஷன் பிறந்தான். எழுதவும் இல்லை, ஒரு கருத்து தான் சொன்னாராம். ஆராய்ச்சியின் காலம் ஒரு மறைக்கம் வேறு வந்தது. ஐயோ, என் வாழ்நாள் முழுவதும் இந்த பொய்யான ஆராய்ச்சியை நம்பி பொய்யா காலம் செலவழித்து விட்டேன். மனிதர்கள் இறைவனின் படைப்பு அல்ல, இயற்கையின் சொன்னேன். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று சொல்லித்தான் இறந்தார். நாமும் ஓடி 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 பன்றி கடைசி நேரத்தில் வானத்தை பார்க்கறது மாதிரி, கடைசி நேரம் தான் ஆண்டவரே இருக்கிறோம். அது பலமுள்ள பொழுது, உனக்கு அறிவுள்ள பொழுது, புத்தி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வழியில் நடந்துவிடு. கைகளை தட்டி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். காலம் பொன் போன்றது. டைம் இஸ் கோல்ட். டைம் வந்து வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிடணும். எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஊழியத்துக்கு வந்தபோது, தம்பி உலக வேலையாகட்டும் ஊழியமாகட்டும், 40 இயர்ஸ் ஸ்டாண்ட் பண்ணி நின்று அதுக்கு பிறகு முயற்சி பண்ணணும்னா நீ முட்டாள். ஊழியம்னாலும் கடின உழைப்பாய் உலக 40 வயசுக்குள்ளே ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இடத்துல உனக்குன்னு நின்று
உலக வேலையினாலும் ஸ்டாண்ட் பண்ணி கடின உழைப்பாய் உள்ள 40 வயசில் ஸ்டாண்ட் பண்ணி நில்லினார். 37 வயசு ஆகும் பொழுது கத்தந்த இடத்துல வந்து கொட்டி எடுத்து நிறுத்திட்டார். கைகளை தட்டி 35 வயசில் இப்போ என்னுடைய பலகீனம் டேப்லெட்ஸு ஹார்ட் பிரச்சனை எனக்கு முன்னாடி மாதிரி உழைக்க முடியல கவலை. ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 12 நாள் உபாசம் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடப்பேன். டிராக்ஸ் ஊழியம் மாற்றி 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 ஊழியங்கள். அன்று விதைத்த விதையை இன்று உட்கார்ந்து அறுக்கிறேன். கைகளை தட்டி கத்திரை மகிழ்ப்படுத்துவோம். நீ விதைக்கவே இல்லை எங்க அறுக்க போற? பலம் உள்ள பொழுது இல்லை. ஒரு அம்மா ரத்தினம் சிவசாமி அம்மா என்னை வளர்த்தவங்க, என் தாயோட நேசிக்கிற ஒரு அம்மா. இங்கே விவி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய சம்பந்தி. காலவாசலில் விவி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய சம்பந்தி அம்மா. என் தாயை போல் என் நேசித்தவர்கள் சொன்னாங்க, இப்படி கத்தாதீங்க சாமி மகனே, செல்லவனே இப்படி கத்தாதீங்க, இவனுக்கு கொஞ்சமாவது ஓய்விடுங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், இப்படி நாள் முழுது உபாசம் ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, இந்த நெஞ்சுக்கறி சூப்பை சாப்பிடுங்க, இல் கறி சூப்பை சாப்பிடு. அப்படி வளர்த்தார்கள் என்னை. என் தாய் சொன்னா, என்னை விட அந்த அம்மாவை நீ மறக்கவே கூடாது, என்னை விட ஒரு ஸ்தானம் கூடுதல் கொடுத்து வைக்க வேண்டும். நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இப்போ தான் வாலிப பிராயம், இப்போ தான் என்னால் ஓட முடியும், முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு இடத்துல அன்பு கூறக்கூடிய பலத்தை கொடுத்துருக்கவே ஓடினோம் அம்மா. பின்னாடி ஓடுறதுக்கு ஆசை இருக்கும், மனசு சொல்லும், உடம்பு சம்மதிக்காது. நேற்று டாக்டர்கிட்ட கேட்டேன், என்னப்பா எனக்கு இடது முட்டங்கால் மாடியில் ஏறும்போது வலிக்கிறது ஜெயந்தி சிஸ்டர் மாதிரினேன். அவங்க கருவிக்கிட்டே இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. எனக்கு வலி ஒரு நாள் விசாரிக்கோம்ல, இந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப மாட்டேங்க, உனக்கு வந்தால் தானே தெரியும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். நினைச்சி தப்பு இல்லை தம்பி, நினைக்கக்கூடிய ஆள் தானே தம்பி, சும்மா பயமில்லாமல் சொல்லுங்கள். நான் சொன்னேன், என்னப்பா வலிக்குது அப்படியே, தாத்தா எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னா, அது ஒரு 4 வருஷமாகவே மாடி ஏறும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணும், இன்றைக்கி வந்து இடது கால் மட்டும் ரொம்ப நிறையா தடவை மேலே ஏறி ஏறினேன். ஏஜ் ஃபேக்ட் தாத்தா அப்படின்னா, ஓ அப்படி ஒன்று இருக்க, தேய்மானம் ஆகிடுச்சாப்பா அப்படின்னேன். ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தேய்மானம் ஆகும்லப்பா, ஓட ஓட தேய்மானம் ஆகும்லப்பா. இப்போ வாலிபம் இருக்கும்போது ஸ்பேர் நல்லா இருக்கியா? காரை வாங்க வேண்டாமன்னு வாங்கினார், இன்னைக்கு ஸ்பேரை மாற்றிக்கிட்டு இருக்காரு. இன்ஜின் நல்லா இருந்துச்சான் கேட்டான்னு சொன்னார் ஒருத்தர். இன்ஜின் பெஸ்ட்டாக இருக்குது, இன்ஜின் இருக்க டயர் ரொம்ப முக்கியம், டயரில் காற்று இல்லாட்டி எந்த இன்ஜின் நல்லா இருந்தாலும் ஓடுமா? வேறு வண்டி அப்போ ஸ்பேரை மாற்றியாச்சுப்பா. இப்போ ஸ்பேர் மாற்ற இது நமக்கு மாற்ற முடியாதுங்க, இன்ஜினில் கூட மாற்றிப்பிடலாம். ஸ்பேர் நல்லா இருக்கும்போது எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடிடு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த உலகத்தை நம்பாதீங்க, உலகத்தில் அறிவுரை கேட்காதீங்க. உலக மனுஷன் நம்மளை முட்டாள்னு ஒரு முத்திரை குத்திட்டான். இனி உலகத்துக்கு நம்ம பைத்தியம் பைத்தியம் தான், நம்மளை பைத்தியக்காரன் லூஸு அப்படின்றான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருங்க, நாங்கள் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காங்க. நம்ம லூசுன்னு பட்ட ஏற்கனவே வந்துருச்சு, பைபிள்லேயே எழுதியிருக்கு. கிறிஸ்துக்குள் பைத்தியக்காரருக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் நம்புகிற நமக்கு தேவ பலன், கெட்டுப்போர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. பைத்தியம்னு சொல்லிட்டான். கவலையே படாதிருங்கள், ஆண்டவருடைய கிருபையின் பிரமாணம் உங்களை ஊழியத்தில் உறுதிப்படுத்தும், கிருபையை கொடுக்கும், வரங்களை கொடுக்கும், வல்லமையை கொடுக்கும். நீ போய் நின்னா போது 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியல, நல்லவா நல்லா இருப்பான்னு. காத்ரின் கோல்மேன் என்ற அருமையான பிரசுத்தவாட்டி கடைசி காலத்தில் வந்து மரணப்படுக்கையில் இருந்தார்கள், ஸ்ட்ரெக்சரில் இந்த வீல் சேரில் கொண்டு நிறுத்துவாங்க, அவங்க பிரசங்கிக்கிற நேரம் 2 நிமிஷம், லட்சக்கணக்கான மக்கள் ஸ்டேடியத்தில் கூடுவாங்க. அவங்க அவர் சொல்லுவாங்க, வந்து நின்றுட்டு கை கல்லாம் நடுங்கும், நிற்கவே முடியாது. ஐ ஹவ் நோ சில்வர் அண்ட் கோல்டு, பட் ஒன் திங், த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹீல். அவ்வளோ என்னிடத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்கு வெள்ளியோ பொண்ணோ இல்லை, ஆனால் ஒன்று உண்டு, இயேசுவின் நாமத்தில் சுகமடையுங்கள். அடுத்த ஜனம் அவங்க போயிடுவாங்க. எவ்வளோ நேரம் ஆயிருக்குது? 1 நிமிஷம் கூட ஆயிருக்குமா? அவ்வளோதான் அவங்க நேரம். வந்திருக்கவன் கால் கட்ட கை கட்ட ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் வண்டியில் ஆறில் ஏற்றிட்டு போயிடுவாங்க, லேல்வியை சொல்லுங்கள், அவ்வளோ பேரும் சுகமடைவார்கள். நீ கர்த்தர் இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார், மிகுந்த பலனை காண்பீர்கள்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். மனிதனுக்கு தோன்றும் வழி செம்மையானது. நிறைய பிளான் போடுவேன், எல்லாம் ரைட்டாகவே தெரியும். குடும்பத்தோடு உட்காந்து பிளான் பண்ணுவீங்க, ரைட்டாகவே தெரியும். நானும் என் உங்களோட சேர்ந்து உட்காந்து பிளான் போடுவேன், ரொம்ப ரைட்டாக தெரியும். நியாயப்படுத்துவோம், அதை ஒருத்தர் நியாயப்படுத்தியே பேசுவோம். ஆனால் வேதனை சொல்லுது, நீதிமொழி 16:2, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழி. ஒருனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய சமாதானமாக இருக்கும்படி செய்வார். கைகளை தட்டி, நீங்கள் செய்கிற யோசனை, தொழில், வேலை, ஆலோசனை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ உங்கள் சத்துரு கூட சமாதானமாக வந்துடுவோம், உங்கள் வழிகள் எல்லாம் வாய்க்கும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹாலேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணம் பாவம் மரணத்தின் பிரமாணத்தை விடுதலையாக்கிறது, ஊழியத்தில் கிருபையை கொண்டு வருகிறது, நம்முடைய திட்டங்களுக்கு செவிகூடாமல் கர்த்தருடைய திட்டங்களுக்கு செவிகொடுக்கும் பொழுது நம்முடைய வழிகளெல்லாம் சமாதானத்தை கொண்டு வருகிறது. இந்த கிருபையின் பிரமாணத்தில் நிலைத்திருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இறங்கட்டும். மகிமையா நிரப்ப போகிறார். கச்சாதி கத்தரி, கச்சாதி கத்தரி, இல்லை மெய்யான தெய்வ மனித நீவா. வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. பிரதானி ஞானனி பகிஞ்ஞ ககவி பகிஞ்ஞர்காகவி மன்னல் Thank you.
God, worship the Lord. வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றுக்கிறீர்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவிலை நட்சத்திரமே, என்று உயிரோடு இருக்கிற தெய்வமே, கிருபையினாலே ஊழியம், கிருபையினாலே வாழ்க்கை, கிருபையினாலே ஆலோசனை, உம்முடைய வார்த்தையின்படியே வாழ்க்கை, வார்த்தையின்படிய ஊழியம், வார்த்தையினாலே ஆலோசனை, இதை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும், கடைபிடிக்க கிருபை செய்யும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்ன விரும்பி இப்பொழுது ஜெபிக்காக கொடுத்து நிரப்பும். சகலசத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுக்கு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் அப்பிரஜனமான ஊழியக்காரன், தேவரீ சேஷன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதிக்கு நம்ம செலுத்துறேன். சத்துங்க சேர்ந்து போட்டோம். சொந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் பூசிக் கொள்கிறேன். என் ஜனங்களை இப்போ ஆமென் என்று சொல்லும் பொழுது அவள் விரும்பின ஆசீர்வாதம் அந்தந்த சிரசின் மேல் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும், நிரப்பும் ஆசீர்வாதியும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமென். உமதன்பு என்னில்லாருதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில்லாருதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.